தசாவதார கதைகளை சொல்வது மாலதி சேஷாத்ரி. உலகில் அதர்மம் அதிகமாகும் பொழுது தர்மத்தினை நிலைநாட்டுவதற்காக திருமால் அவதாரம் எடுக்கிறார். எண்ணற்ற அவதாரங்களை திருமால் எடுத்திருந்தாலும் மத்ஸ்ய, கூர்ம, வராக, நரசிம்ம, வாமன, பரசுராம, ராம, பலராம, கிருஷ்ண, கல்கி என்ற 10 அவதாரங்கள் மட்டும் தசாவதாரங்கள் என்று மிகப் பெருமையாக அழைக்கப்படுகின்றன. உயிரினங்கள் தோன்றிய வரலாற்றை அறிந்தவர்கள் அது ஸ்ரீமன் நாராயணன் எடுத்த அவதாரங்களின் பிரதிபலிப்பு என உணர்வார்கள். மீன், ஆமை, பன்றி என உயிரினங்கள் படிப்படியாக அறிவுபூர்வமாக வளர்ச்சி அடைந்து கடைசியாக பூர்ண மனிதனாக தோன்றுவதன் காரணம் புரியும். அசுரனை வதைத்து தேவர்களின் துயர் நீக்கி வேதங்களை எடுத்து வந்தது மத்ஸ்யாவதாரம். தேவர்களுக்கு அமுது கிடைப்பதற்காக எடுத்த அவதாரம் கூர்மாவதாரம். பெரிய பூமியை பாய்போல் சுருட்டிச் சென்ற இரண்யாட்சனை அழித்தது வராகாவதாரம். பொல்லாத இரண்யனை வென்று பிரகலாதனை காக்க எடுத்தது நரசிம்மாவதாரம். விண்ணும் மண்ணும் அளந்து மாபலியை அடக்கியது வாமனாவதாரம். சூரியகுல அரசர்களை வேறறுத்தது பரசுராம அவதாரம். களிப்புடன் கூத்தாடிய இராவணனை வென்றது ராமாவதாரம். உலகில் பயம் நீக்க வந்த பலராமனும் கண்ணனும் மற்றும் இரு அவதாரங்கள். இனி வரப்போகும் கல்கி அவதாரமும் சேர்த்து மொத்தம் 10 அவதாரங்கள். இந்த அவதாரங்களை சற்று உற்று நோக்கும் பொழுது இதில் ஒளிந்திருக்கும் மனித வாழ்வின் பரிணாம கொள்கையை அறிய இயலும். தாயின் வயிற்றிலிருந்து இரத்தத்தோடு இரத்தமாய் நீந்தி பிறப்பது மத்ஸ்யாவதாரம். 3 மாதம் கவிழ்ந்து தலையை தூக்கி பார்ப்பதோ கூர்மாவதாரம். 6 மாதம் முட்டி போட்டு தவிழ்வது 4 கால்களில் நிற்கும் வராகனை குறிக்கும் வராகாவதாரம். 8 மாதம் உட்கார்ந்து கையில் கிடைத்ததை கிழிப்பது நரசிம்மாவதாரம். 1 வயதில் அடிமேல் அடி வைத்து நடப்பது வாமனாவதாரம். வளர்ந்த பின் தாய் தந்தையருக்கு கடமையாற்றுவது பரசுராமாவதாரம். திருமணமாகி ஒருவனுக்கு ஒருத்தி என கற்பு நிலையில் குடும்ப கடமையாற்றுவது ராமாவதாரம். இல்லறவாசியாய் உடன் பிறந்தோர் சுற்றத்தார் ஊர் உலகோர்க்கு கடமையாற்றுவது பலராம அவதாரம். முதுமையில் பற்றற்று இறை உணர்ந்து அடுத்த சந்ததிக்கு உபதேசித்து வழிகாட்டுவது கிருஷ்ணாவதாரம். இறைநிலையில் ஒன்றி கலந்து எல்லாவற்றிலும் தன்னையும் தன்னுள் எல்லாவற்றையும் காணும் அறிவின் முழுமையால் முக்தி பெறுவது கல்கி அவதாரம். திருமாலின் இந்த அவதாரங்களை ஒவ்வொன்றாக அடுத்து வரும் ஆடியோக்களில் கேட்பதற்கு இந்த சேனலுடன் இணைந்திருங்கள். Subscribe buttonayum, bell buttonayum press செய்து கொள்ளுங்கள்.